சர்வதேச மகளிர் தினத்தையொட்டி நாட்டின் பல்வேறு துறைகளில் சாதனை நிகழ்த்திய மகளிருக்கு நாரிசக்தி புரஸ்கார் விருதுகளை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் நேற்று வழங்கினார். புதுதில்லியில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் தமிழகத்தைச் சேர்ந்த 3 பெண்களுக்கும் விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. கொரோனா பெருந்தொற்று பரவல் காரணமாக கடந்த 2 ஆண்டுகளாக இந்த விருது வழங்கும் நிகழ்ச்சி நடைபெறாமல் இருந்தது. இந்நிலையில் 2020 மற்றும் 2021 ஆண்டில் பல்வேறு துறைகளில் திறம்பட செயல்பட்டு சாதனை படைத்த மகளிருக்கு நாரிசக்தி புரஸ்கார் விருதுகளை குடியரசுத் தலைவர் வழங்கினார். தமிழகத்தின் நீலகிரி மாவட்டத்தில் வசித்து வரும் தோடர் பழங்குடியின பெண்களான தேஜம்மா மற்றும் ஜெயாமுத்து ஆகியோருக்கு இந்த விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. பூ வேலைப்பாடுகளுடன் கூடிய போர்வைகளை தயாரித்த தோடர் பழங்குடியின பெண்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த பாடுபட்டதற்காக இந்த 2 பெண்களுக்கும் நாரிசக்தி புரஸ்கார் விருது வழங்கப்பட்டது. சிசோபர்னியா ஆராய்ச்சி நிறுவனத்தின் துணைத் தலைவரான தாரா ரங்கசாமிக்கு விருது வழங்கப்பட்டது. மனநல பாதிப்பிற்கு சிகிச்சை வழங்குவதில் திறம்பட செயலாற்றியதற்காக இந்த விருது வழங்கப்பட்டது.